நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உச்சாமாயினம் தலையாக்குவார் உடை கீழா கவல்லிசு மேலாக்குவார் உடைவாலா கவல்லிசு தலையாக்குவார் உடை கீழா கவல்லிசு மேலாக்குவார் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா தலையாக்குவார் உடை கீழா கவல்லிசு மேலாக்குவார் உடை வாழா கவல்லிசு தலையாக்குவார் உடை கீழா கவல்லிசு மேலாக்குவார் இஸ்ரவேலே பயப்படாதே கரப்பிடித்து உன்னை நடத்தி செல்வார் நான் உன்னை கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நான் உன்னை உருவாக்கிறேன் என்று சொன்னவர் அவர் அவர் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளோடு இருக்கிறார் ஹல்லேலூயா சாவாய் நான் பாடுவா உடை நடத்தி செல்வா ஜய ஜய அல்லேலூயா ஜய ஜய அல்லேலூயா ஜய ஜய அல்லேலூயா ஜய ஜய அல்லேலூயா உடை வாழ காவல்லிசு உடை கீழா காவல்லிசு உடை வாழா கமல்லிசு தலையாக்குவா உடை கீழா கமல்லிசு மேலாக்குவா செங்கடலு யோர்தானு நம்மளை கண்டு விலகி ஓடும் நம்மளை பார்த்து நம்மளுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் பயந்து ஓடும் கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை தரப்போகிறார் உற்சாவா கடவுளை தட்டி நம் பாடுவோம் சிறியவரை குப்பையிலிருந்தும் எளியவரை அவன் அவன் மண் மேட்டிலிருந்து அவர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார் அவர் ஹல்லேலூயா ஒற்றுக்கு உதவாத எங்களை தெரிந்து கொண்ட தேவர் அவர் உயர்ந்த ஸ்தானங்களிலே ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா
பாடுது ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. பாலா காமலேசு தலையாக்குவா, உன்னை கீழா காமலேசு மேலாக்குவா, உன்னை வாழா காமலேசு தலையாக்குவா, உன்னை கீழா காமலேசு மேலாக்குவா. Hallelujah. வாசலினாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டு நன்மைகளாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டு நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், எங்கோவதே வரையேற வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையுமை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், எங்கோவதே வரையே துதிக்கிற வந்தோம், தொழுதிட வந்தோம், ஆலயம் செல்லுவதே அது மன மகிழ்ச்சியை தந்திருது. எங்கள் சபையுடனே உமை துதிக்கிறவே கிருபை கிடைத்திருது. சபையோடு ஒரு மனதோடு அவரை துதிக்கும் போது அவன் நம்மளுக்கு வாட்சியில இறங்கி ஓடுகிறது. இவராயிருக்கிறார் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் என்று ஒரு வார்த்தையில சொல்லப்படுகிறார். ஆலயம் செல்லுவது மன மகிழ்ச்சியை தருகிறது. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, எங்கோவதே வரையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவை. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, எங்கோவதே வரையே சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சகோதரரே, பரிசுத்தமும் அங்கீகரிக்கத்தக்கதுமான ஜீவ பலியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று அவருடைய வார்த்தை சொல்லு. பரிசுத்தமும் அங்கீகரிக்கத்தக்கதுமான ஜீவ பலியாய் நாம் ஒப்புக் கொடுப்போம். அவன் பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே.
தீரவே, ஜீவ பலியாக மாறினவே, மறுரூபத்தில் ஆராதிக்க வந்தோ, அன்பு கூட வந்தோ, நீங்கோவதே துதிக்கிட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவழே சுவையே, ஆராதிக்க வந்தோ, அன்பு கூட வந்தோ, நீங்கோவதே துதிக்கிட வந்தோ, தொழுதிட வந்தோ, நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்துகிறோமே. ஆமே. காணிக்கைகளை உற்சாகமாய் உங்களுடைய கரங்களிலே விதைக்கிறோமே. ஆமே. அவர் நம்மளுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமே. அவர்களை எண்ணி பார்க்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு ஆமே நம்முடைய காணிக்கையாய் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நன்மை செய்தவருக்கு செலுத்துவோமே, காரங்களிலே உற்சாக வழி நிற்கிறோமே வந்தோ, அன்பு கூட வந்தோ, நீங்கோவதே துருதிக்கிற வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே, ஆராதிக்க வந்தோ, அன்பு கூட வந்தோ, நீங்கோவதே துருதிக்கிற வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. இந்த ஊழியத்துக்கு சேவை செய்து கொடுக்கும்படியாக அழைத்த அருமையான போதகருக்கு நன்றி சொல்கிறேன். 3 யோவான் அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்குது, அதுல 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது தேவனுடைய விருப்பம், சித்தம். ஆன்மீக வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் வசதியா இருந்துகிட்டு மற்ற காரியங்களில் நாம் குறைப்பட்டு இருப்பதை விரும்புகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு ஜெபம். ஒரு மூத்த போதகர் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் சன்னுக்கு எழுதக்கூடிய ஒரு வார்த்தை தான். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நம்மை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று. கேள்வி என்னவென்றால், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறோமா? அங்கு நமக்கு கொஞ்சம் காரியங்கள் அங்கே உதைக்கிறது. அதை குறித்து தான் ஆவியானவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். கவனிங்க, நாம் பொருளாதாரத்திலும் சரீர சுகத்திலும் குடும்ப சமாதானத்திலும் செழிப்பா இருக்க வேண்டும் என்றால் இந்த வேத வசனம் சொல்கிறது, உன் ஆத்துமா வாழுகிறது போல. எல்லாம் சொல்லுங்க, போல. ஹல்லேலூயா. இதன் அடிப்படையில் தான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, நம்முடைய ஆத்துமா வாழுதா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா எப்படி வாழுகிறது? இது வாழ்ந்தாதான் எல்லாவற்றிலும் வாழ முடியும். இங்க வசனம் ரொம்ப தெளிவா சொல்கிறது. அப்போ ஆத்மாவின் நிலை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மாவின் நிலைமை இன்றைக்கு வாழாமல் இருப்பதனால்தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியாத ஒரு காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த செய்தியின் இடையில ஆவியானவர் உங்களோடு பேசுவார். உங்களுடைய பல நாட்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதிலை கொடுப்பார். ஆமென். கவனிங்க,
நாம ரட்சிக்கப்படும் பொழுது, நான் 1985 ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் காட்வின் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய பெயர் வந்து கார்த்திகேயன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். அதிகாலை எழும்பி தெப்ப குளத்தில் குளித்து பிரசாதங்களை சாப்பிட்டு கோயில் கோயிலாக மொட்டை போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஒரு மிருகத்தை போல, ஒரு அக்யூஸ்டு போல, ஒரு மோசமான மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த குடும்பத்தினுடைய நிலைமை சமாதானம் இல்லை குடும்பத்தில். இப்படிப்பட்ட நாட்களிலே என்னுடைய 9வது நான் படிக்கும் பொழுது ஒரு சாலை விபத்தில், ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல என்னுடைய காலில் லாரி ஏறி காலிலே பிரேக் போட்டான். கால் எடுத்து ஐஸ் குச்சி மாதிரி 5 விரல் மட்டும் எலும்பு தான் இருந்தது. சதையெல்லாம் டயரோடு போயிடுச்சு. மருத்துவமனையில் கொண்டு போட்டாங்க. 2 நாள் டாக்டர் வரவே இல்லை. 3வது நாள் வந்து பார்த்தா சீல் பிடித்து கெட்டு அழுகியிருந்ததுனால அவங்க சொல்லிட்டாங்க, முட்டிக்கு கீழே வெட்டி எடுக்கணும்னு சொல்லி டாக்டர்கள் தாய் தகப்பனத்தில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் 100 நொண்டியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வாலிப வயதில் கண்ணீரோடு படுத்திருக்கும் பொழுது மருத்துவமனை ஊழியத்துக்கு வந்த சகோதரிகள் எனக்காக ஜெபித்தார்கள். அவங்க சொன்னாங்க, தம்பி இயேசுவை நம்பு, இயேசப்பாவனுக்கு கால் கொடுப்பாரு. நல்லா பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. டாக்டரே கையெழுத்து வாங்கிட்டாங்க. இவங்க கால் கொடுப்பாருன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. எனக்கு இயேசுவை தெரியாது, ஜெபம்னா தெரியாது. அவங்க எல்லாரும் என் பெட்டை சுற்றி உட்காந்து அழுது ஜெபம்னாங்க. என்னுடைய ஆக்சிடென்ட்டுக்காக என் தாய் தகப்பற சொந்தக்காரங்க யாருமே அழல. ஆனால் இந்த ஜெபிக்கிறவங்க சுற்றி உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுறாங்க, இயேசுவே இந்த தம்பி காலை டாக்டர் விட்டக்கூடாது, இந்த தம்பிக்கு காலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. எனக்கு எப்படி ஜெபிக்க தெரியாது. நானும் படுத்துக்கிட்டே கண்ணீர் வடித்து வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணேன். மறுநாள் காலை 8 மணிக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனாங்க. எங்கள் அம்மா அப்பா கையெழுத்து வாங்கிட்டாங்க. எனக்கு கையில் மயக்க மருந்து ஏறுது. சுற்றி எல்லா டாக்டர்ஸும் நின்று கத்தியோடு நிற்கிறாங்க. வெட்டி ஒரு 5 நிமிஷத்துலேயே வீட்டுக்கு அனுப்பணும் சொல்லி. ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரில, நான் மயக்கத்தில் போயிட்டேன். டாக்டருடைய மனசெல்லாம் மாறி அவங்க ஆப்ரேஷன் பண்ணலை, அதை சுத்தப்படுத்தி சுகப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. 8 மணி நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்சு கண்களை திறந்து பார்த்த பொழுது என் காலை வெட்டலை. டாக்டர் சொன்னது நடக்கலை, ஜெபிக்கிறவங்க சொன்னது நடந்தது. அல்லேலூயா. அன்றைக்கு இந்த இயேசுவை நான் நம்ப ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாது, நடக்க வைத்தார், படிப்பு கொடுத்தார், வாழ்க்கை கொடுத்தார், திருமணம் கொடுத்தார், மனைவி கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் நான் கிறிஸ்தவனாக மாறல. எல்லாவற்றுக்கும் மேலே இன்றைக்கு மரித்தாலும் மோட்சத்துக்கு போவே நம்பிக்கையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை வேற எந்த மதங்களிலும் எந்த மார்க்கத்திலும் எனக்கு கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கை கொடுத்ததுனால தான் அந்த ஆண்டவருக்காக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கவனிங்கள், நாம் ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் 3 திருத்துவமாக இருக்கிறோம். மனிதனுடைய திருத்துவம் ஆவி, ஆத்மா, சரீரம். கவனிங்க, இப்ப தான் செய்தி ஆரம்பிக்குது. ஓகே. தேவனுடைய திருத்துவம் 3, பிதா, குமாரன், பரிசுத்தாவியனவர். அவ மனிதனுடைய திருத்துவத்தில் இருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம். நாம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறதுனால், மரித்து கிடக்கிற நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய ஆவி புது சிருஷ்டியாக்கப்படுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். எது புது சிருஷ்டி? சரீரம் மாறல. குண்டா இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டவர் குண்டா தான் இருப்பாங்க. ஒல்லியா இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவர் ஒல்லியா தான் இருப்பாங்க. என்ன மாற்றம் இருக்காது. எங்க மாற்றம் நடந்தது? ஆவியில நான் நீதிமானாக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆவியில பரிபூர்ண ஜீவன் வந்திருக்கிறது. ஆவியில தேவன் என்னை நீதிமானாய், என்னை ஆரோக்கியமாய், என்னை நிறைவாழ் உணவனாய் மாற்றியிருக்கிறார். 100க்கு 100 அது சீல் பண்ணிருக்கிறாரு. முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு கண்டெய்னருக்குள்ள கொக்கோ கோலா வச்சு ஏர் டைட்டா அது மூடியாச்சுன்னா அதை எங்க போட்டாலும் எதுக்குள்ள போட்டாலும் அதுக்குள்ள ஒண்ணு ஃபால்ட் ஆகாது. அதே போல ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு நம்முடைய ஆவியை பரிசுத்த ஆவியினவர் சீல் பண்ணிட்டாரு, நீதிமானாக்கிட்டாரு. 100க்கு 100 நாம் ஆரோக்கியமா இருக்கிறோம், பொருளாதார செழிப்பு இருக்கிறது, சமாதானம் நம்முடைய ஆவியில இருக்கிறது. 3ல் 1 இப்பொழுது பரிபூர்ணமாக மாறிவிட்டது. படிப்படியா கிடையாது, இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல கிடையாது. ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், ரட்சிக்கப்பட்ட பிறகு பின் வாங்கி போயிறங்களே பாஸ்டர், பாபத்தில் விழுந்துறாங்களே. என்னுடைய வாழ்க்கையுடைய கேள்வி இருந்தது. நான் 1985 ஜீவானந்த கூட்டத்தில் ரத்தினபால் சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தேன். எடுத்து கொஞ்ச நாள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தால் அதுக்கப்புறம் பின்மாற்றம். ஞாயிற்றுக்கிழமை சபையில் கொட்டை அடிப்பேன், செவ்வாய்க்கிழமை சினிமா தியேட்டரில் விசில் அடிப்பேன். இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ். இப்படி இருந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, வாழ்க்கையில் செழிப்பு இல்லை. அப்போ நான் நினைச்சிட்டேன், நான் ரட்சிப்பை இழந்துட்டேன், ஆண்டர் நீட்டு போயிட்டாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் இதுவே வாழ்க்கையாகவே இருந்தது. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. ஆனா வாழ்க்கையில சமாதானம் இல்லை.
94 வரை என்னுடைய நிலைமை இப்படிதான் இருந்தது. 94 வருடத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என் கூட படித்த இந்து ராமசாமி நல்லா இருக்கிறான், ராவுத்தர் நல்லா இருக்கிறான், ஆனா உண்மையான தேவன் இயேசு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என் வாழ்க்கை தரித்திரத்தில் இருக்குதே. அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து என் இருதயத்தை முழுமையாக என் ஆத்மாவை தேவனுக்கு ஒப்படைத்து வாழ்ந்த பொழுது படிப்படியாக மாற்றங்கள் நடந்தது. என்னை தேடி அநேகர் ஜெபிக்க வந்தாங்க. பாஸ்டர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தினாரு. அதுக்கு பிறகு என்னை ஊழித்து அனுப்பி இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடந்தது? 85 ரட்சிக்கப்பட்ட நான் பின்வாங்கி போன காலங்கள்ல என் வாழ்க்கை என்ன நடந்தது? என் ஆவி செத்து போச்சா? இல்ல. அந்த நீதிமானாக்கப்பட்ட ஆவி அமைதியாக இருந்தது. ஆனா ஆத்மா அந்த நடுவில் இருக்குது. இந்த ஆத்மா தான் முடிவெடுக்கிற காரியங்கள். சரீரம் உலகத்தோடு தொடர்பு வைத்து இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இந்த ஐம்புலன் சரீரத்தில் இருக்கிறது என்னது? ஐம்புலன் கண், காது, மூக்கு, வாய், தோல். ஓகே. இந்த ஐம்புலன் வழியாக நாம உலக காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம இச்சிக்கப்பட்டு நாம இந்த ஆத்மா என்ன பண்ணுது? ஆத்மா என்னால் உணர்ச்சி, சிந்தை, மனம், உணர்வுகள், எண்ணங்கள், மனசாட்சி இதெல்லாம் சேர்ந்தது இருதயம். இதான் ஆத்மா. இந்த ஆத்மா என்ன செய்யுது? ஆவி ஒரு பக்கம் ஆன்மீக காரியங்களை வாஞ்சிக்கிறது. அங்கு இயேசு இருக்கிறார், என்னுடைய ஆவியில இயேசு தங்கி இருக்கிறார், நான் நீதிமானா இருக்கிறேன், ஆரோக்கியம் இருக்குது, செழிப்பு இருக்குது, சமாதானம் இருக்குது. ஆனா ஆவியில இருக்கிற இந்த வாழ்வு இந்த ஆத்மாவுக்களை வருவதற்கு இந்த ஆத்மா இடமளிக்க வேண்டும். இந்த பக்கம் சரீரம் இருந்து உலகத்தோடு தொடர்பு இருக்கிறபடினாலே இங்க சரீரத்தின் காரியங்கள் என்னை கபர்ச்சிக்கிறதுனால இந்த ஆத்மா என்ன செய்யுது? சரீரத்தோடு கம்பெனி கொடுக்கும் பொழுது, ஒத்துழைக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் மெஜாரிட்டி ஆயிடுறாங்க. இந்த ரெண்டு மெஜாரிட்டி ஆகும் பொழுது இது சைலண்ட் ஆயிருது. அல்லேலூயா. ஆமே. ஆனா ஒரு பக்கம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், பிசாசுக்காக வாழ்ந்தது போதும், இயேசுவுக்காக வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற இந்த ஆவியுடைய சத்தத்தை ஆத்மா கேட்டு இந்த ஆவியோடு அது இணைந்து கொள்ளும் பொழுது இந்த ஆத்மா வாழ ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இவங்க ரெண்டு பேரும் மெஜாரிட்டி ஆயிடுறாங்க, இவர் சைலண்ட் ஆயிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இந்த பக்கம் ஒத்துழைக்கிறதா, இந்த பக்கம் போறதாங்கிறது முடிவு பண்றவர் யாரு? முடிவு பண்றது யாரு? நடுவில் இருக்குது ஆத்மா. சொல்லுங்க எல்லாரும், இந்த ஆத்மா. நல்ல கவனிங்க. ஆவியில நாம் நீதிமானா இருக்கிறோம், 100க்கு 100 ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், பரிபூர்ணமாகவே இருக்கிறோம். அதை எந்த காரியத்தினாலும் சாத்தானை யாரு கெடுக்கவே முடியாது. அப்படிதான் இருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவராகிய நாம் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நான் நொந்து தோய்ந்து போயிருப்பதற்கு காரணம் இந்த ஆவில் இருக்கிற ஜீவன், இந்த ஆவில் இருக்கிற நதி இந்த ஆத்மாவிலே பாய்ந்து வருவதற்கு முடியாதபடிக்கு இந்த ஆத்மா அங்க தடை செய்கிறது. இங்க ஒரு வாழ்வு மாறி இந்த ஆவில் இருக்கிற ஆசீர்வாதம் பாய்ந்து வர வேண்டும் என்றால் இந்த ஆத்மா வாழ்வு திறக்கப்பட வேண்டும். திறக்கப்படும் பொழுது இங்கு ஜீவ நதி பாய்ந்து சரீரத்திலே வாழ்வை நாம் அனுபவிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது? என்ன பிரச்சனை இன்றைக்கு விசுவாசிகள் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில? என்ன பிரச்சனை? வியாதியும் வறுமையும் உங்க வாழ்க்கையில் இருக்குது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அப்படின்னா நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க ஆவி வாடி வதங்கி கிடக்குது. உங்க ஆத்மாவை செக் பண்ண வேண்டும். அல்லேலூயா. மெடிக்கல் செக்அப் பண்றது மாதிரி உங்க ஆத்மாவை செக்அப் பண்ணும். உங்க ஆத்மா வாழலை, வாடி வதங்கி இருக்கிறனாலதான் அதனுடைய சிம்டம்ஸ் சரீரத்தில் தெரியுது. கண் பார், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தெரியும். சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஆரோக்கியம் இல்லை, குடும்பத்தில் செழிப்பு இல்லை. பைபிள் சொல்கிறது நீ ஆத்மா வாழ்றது போல எல்லாத்திலும் வாழ. இது தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பம் நடக்காம இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஆத்மாவின் நிலை எப்படி இருக்கிறது? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க ஆத்மா இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஆவியோடு இணைந்திருந்தால் அது வாழும், சரீரத்தோடு இணைந்திருந்தால் அது வாடிவிடும். உங்களுடைய ஆவியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்களா? உங்கள் சிந்தை, உணர்ச்சி, சித்தம், தேவ வார்த்தையோடு, ஆவியோடு சீராக உள்ளதா? ஆத்மா வாழ்வது போலதான், இதன் அடிப்படையில் தான் உங்களுடைய ஒரு கிறிஸ்தவனுடைய தலையெழுத்து என்ன அப்படின்னா, ஆத்மா வாழ்வது போலதான் அவன் சரீரத்திலே, அவன் உலகத்திலே ஆசுவாதமாய் வாழ முடியும். ஆகையால நாம் கவனிக்க வேண்டியது ஆத்மாவை. அல்லேலூயா. நேரடி தொடர்பு இருக்குது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்க ஆன்மீக வாழ்க்கை ஆத்மாவுக்கும் உங்களுடைய பொருளாதார செழிப்புக்கும் சரீர சுகத்திற்கும் சமாதானத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்றது? உன் ஆத்மா வாழ்வது போல, ஆத்மா வாழ்வதின் அடிப்படையில் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய். ஆத்மா வாழாத பட்சத்தில் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியாது.
ஆமென். நீதிமொழிகள் 22:5 பாருங்க. இங்கு ரெண்டு பேருடைய ஆத்மா எப்படி இருக்குது, ஒருவன் எப்படி என்ன செய்கிறான் தன்னுடைய வாழ்வை காத்துக்கொள்வதற்கு. மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்மாவை காக்கிறவன், கவனிங்க, தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். அப்போ உங்க ஆத்மாவை நீங்க காக்காட்டினா, காவல் காக்காட்டினா, உங்களுடைய ஆத்மாவில கண்ணிகளும் முள்ளுகளும் வேதனைகளும் துக்கங்களும் காயங்களும் கசப்புகளும் நிரம்பி கிடக்கும். இன்றைக்கு இந்த ஆத்மாவை காக்க தவறியதுதான் கிறிஸ்தவர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. தங்கள் ஆத்மாவை, அநேக கிறிஸ்தவர்கள் நோய் கொண்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. காரணம், அவர்கள் ஆத்மாவை காக்க தவறிவிட்டார்கள். சரீரப்பிரகாரமா உஷாரா இருக்கிறோம், படிக்க வைக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், எப்படியாவது காசு வாங்கி அதை செய்யணும், இதை செய்யணும். இதுல இருக்கிற அக்கறை ஆத்மாவின் மேல் நம்ம கவனம் வைக்கவில்லை. கிறிஸ்தவர்களுடைய தவறு, ஆத்மாக்களை காக்க தவறிவிட்டார்கள். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-85295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.